السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியமிக்க அவர்களே, முன்னால் வாழ்ந்த ஒரு பெரியார்களில் ஒரு பெரியவர், ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட ஒரு மனிதர் வர்றார், வந்து கேட்குறாரு, நான் தினந்தோறும் தகஜ தொழுவேன், எல்லா அமரையுமே செய்வேன், தினந்தோறும் திக்ருகளை சரியாக ஓதிட்டு வருவேன், ஒரு நாள் நான் வந்து திக்ரு செய்யாமல் என்னுடைய வளமையாக ஓதக்கூடிய அவுராதுகளை ஓதாமல் நான் தூங்கிட்டேன். அன்னைக்கு இரவில் நான் ஒரு கனவு கண்டேன், ஒரு கபர் இருக்குது, அந்த கபருக்குள்ளே நான் இருக்கிறேன், அந்த கபர்லேருந்து வெளியே வர்றேன், அந்த கபர்லேருந்து நிறைய பெண்கள் வெளியே வர்றாங்க, அந்த பெண்கள் பார்க்குறதுக்கு அவ்வளவு லட்சணமாக அழகாக இருக்கிறாங்க, அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் ரொம்ப அவலட்சணமாக பார்க்குறதுக்கு அருவறுப்பாக இருக்கிறாங்க. அப்போ நான் அந்த பெண்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களாம் யாருன்னு கேட்குறேன். அந்த பெண்கள் சொல்கிறாங்க, நாங்களாம் உன்னுடைய முந்திய இரவுகள். இந்த அவலட்சணமான பெண் நேற்றைய இரவு அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. இதை பார்த்த இவருக்கு கனவுல காண்றாரு, இவருக்கு இதனுடைய விளக்கம் தெரியாமல் தான் அந்த பெரியார்கிட்ட போய் கேட்குறாரு. அந்த பெரியவங்க பதில் சொல்கிறாங்க, நீ இதுவரை வளமையாக அவுராதுகளை ஓதி வந்ததுனால அல்லாஹ் அன்றைய தினத்தினுடைய இரவுகளில் நிறைய ஊருள்யன்களை அல்லாஹ் உனக்காக படைத்து வைத்திருக்கின்றான். இந்த இரவு நீ அமல்களை வளமையாக ஓதக்கூடிய திக்ருகளை ஓதாமல் இருந்ததன் காரணத்தினால் அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைக்குரிய ஒன்றாக இந்த அவலட்சணமான பெண்ணை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்பதாக சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே வாழும் வாழ்க்கையில் சின்ன அமல்தானே அப்படின்னு அசால்ட்டாக விட்டுறாம அந்த அமலையும் கூட நிரந்தரமாக பேணி செய்து அல்லாஹனுடைய நிறைவா நற்கூலியை நிரப்பமாக பெற்று வாழக்கூடிய சீதேவிகளின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.